ஒரு இளைஞர் சொன்னார், எது போய் கேட்டாலும் அம்மா ஊழ்வினேன் ஊழ்வினேன்னு சொல்லு, சால்ஜாப்பு சொல்லுது, எனக்கு மட்டும்தான் தான் ஊழ்வினேன், எனக்கு மட்டும்தானா அந்த ஊழ்வினேன், அயோக்கித்தனம் பண்ணுறான், அக்கிரமம் பண்ணுறான், ஏமாத்துறான், தில்லு முள்ளு பண்ணுறான், இவனுக்கெல்லாம் ஊழ்வின இல்லையோ, இந்த அம்மா என் தப்பிச்சிக்கிறதுக்காக ஊழ்வினை ஊழ்வினன்னு சொல்லி எனக்கு சமாளிக்குது அப்படின்னு சொல்லிக்கின்னு புலம்பின்னு இருந்தாலும், அவர் ஒரு நாள் புற்று மண்டபத்தில் உட்காந்துருந்தபோது அம்மா அவரை கூப்பிட்டுட்டான். புற்று மண்டபத்தில் அப்போ சாதாரண மேல் மண் மேலே ஒரு இரும்பு ஷீட்டு, ஒரு சின்ன கட்டை சுவரை சுற்றி இருக்கும், சின்னது ஒரு 3 அடி 4 அடி இருக்குன்னு வச்சுங்களேன். அது பக்கத்தில் அவனை கூப்பிட்டு அங்கே ஒரு நாய் படுத்துன்னு இருந்தது. அந்த நாயை பார்த்து, மகனே இது யாரா நிச்சான், அம்மா இது நாய்மா அப்படின்னாராம். சொறி நாயிடா அப்படின்னு நினச்சான். ஆமாம் அம்மா சொறி நாய் தான்மா அப்படின்னாராம். அடுத்து அம்மா சொல்லித்தான், இந்த ஆன்மா யாருக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்டுச்சான். முயசாராம், ஒரு கோடீஸ்வரனாக இருந்தவனுடைய ஆத்மாடா இது, இது போன ஜென்மத்தில் கோடீஸ்வரனாக இருந்த ஆத்மாடா இது அப்படின்னு காமிச்சுதான். ஆக பணபலத்தால் ஜெயிச்சுடலாம், பதவி பலத்தால் ஜெயிச்சுடலான்னு நினைக்கிற இந்த பணக்காரர்களுக்கு சொல்கிறேன், கணக்கை தீர்த்து தான் ஆகணும். நீ புண்ணியம் பண்ணால் நல்ல மனுஷ பிறவி கிடைக்கும், அயோக்கித்தனம் பண்ணால் அக்கிரமம் பண்ணால் மாவனே நீ இந்த மாதிரி சொல்லினாயா அடைய வேண்டியா இருக்கும். பண்ணியாக இருக்கிற பண்ணியாக பிறந்திருக்கிறவங்களெல்லாம் அம்மா காமிச்சது. சித்தர்களுடைய நாடி ஜோசியத்தில் ஏன் இவன் இப்படி அவஸ்தப்படுறான் அப்படின்னு கேட்டால் அதுக்கு விளக்கம் வருது. எனவே ஒரு பெரிய ஜமீன்தார் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினார், திருவண்ணாமலையில் கழுதியாக பிறந்து நாடி ஜோசியத்தில் வருது. அவங்க சம்சாரத்துக்கு சொல்லுது அந்த நாடி ஜோசி, சித்தருடைய நாடி ஜோசியம், உன் புருஷன் படா செய்யக்கூடாத அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செஞ்சான், அவன் இப்போது திருவண்ணாமலையில் வண்ணார தெருவில் இத்தனா நம்பர் வீட்டில் கழுதியாக ஜனனம் எடுத்து ஊழ்வினையை அனுபவித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு வந்தது. இதில் அறவள நம்பிக்கை அந்த அம்மா முழுசாக நம்பலை. எங்கள் வீட்டுக்கார எவ்வளோ தான தர்மம் செய்தார், அதுதான் பேசிட்டவரா, அவர் பண்ண அக்கிரமெல்லாம் அந்த மனைவிக்கு அது அது உரைக்கலை. சரின்னு கார் எடுத்துக்கணும் போனாங்க. ராத்திரி 10 மணிக்கு மேலே புறப்பட்டாங்க. கரெக்டாக அந்த வண்ணார தெருவில் அந்த நம்பருக்குரிய வீட்டில் அந்த கழுதை இருந்தது. வண்ணார தெருவில் கழுதை இருக்கிறது பெருசு இல்லை, இந்த நம்பர் வீட்டில் உள்ள வண்ணா வீட்டில் தான் அந்த கழுதை இருக்குது அப்படின்னு வந்தது பாருங்கள், அதுதான் முக்கியம். ஆகையினால ஒரு ஆன்மா செய்யக்கூடாத பாவங்களையெல்லாம் செய்து மனித பிறவியினுடைய அருமையை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்தால் பாவமும் புண்ணியமும் பண்ணினால் அதற்கு தக்கபடி பிறவிகள் எடுக்கும் என்று நம்முடைய விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போது வாழ் ஃபிட்டஸ்ட், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், வலிமையாக தான் வாழும்னா அப்புறம் நீதி எதற்கு, நேர்மை எதற்கு, ஒழுக்கம் எதற்கு, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டால் அந்த அறிவு ஜீவிகள் சொல்கிறாங்க, சமூகத்தில் ஒரு கட்டுப்பாடு வரணும் அப்படின்றதுனால மனுஷனாக வச்சுக்கிறது, மனுஷனாக வச்சுக்கிறத மனுஷனே மீறலாம் இல்லை என்று சொல்லி ஆடக்கூடாது. ஆகையினால தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த ஆன்மா பல பிறவிகளாக ஜென்மம் எடுத்து இன்பத் துன்பங்களை அனுபவித்து கழித்து கொண்டு வருகிறது. ஆகையினால ஒரு உயிர் எதுக்கு வந்தது, இறைவனுடைய திட்டப்படி எந்த ஒரு மூலப்பொருளிலே இருந்து இந்த ஆன்மா வந்ததோ மறுபடியும் அந்த மூலப்பொருளோடு போய் ஐக்கியமாகிவிட வேண்டும், இதுதான் படைப்பினுடைய நோக்கம். அந்த மூலப்பொருளோடு ஐக்கியமாவதைத்தான் முக்தின்னு சொல்கிறாங்க. இந்த உண்மையை நம்முடைய விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. என்ன தவம் யான் செய்தேன்.